ஊழலின் ஒட்டுமொத்த உருவமே திமுகன்ற மாதிரி நேற்றுக்கு வார்த்தையை போடுறாரு உங்க தலைவர். நீங்களுமே அப்படிதான் சொல்றீங்க. திமுக ஊழல் என்ன திமுகவுக்கு மட்டுமே? நான் வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்ச் பண்றேன். நீங்க ஆதன் டிவில இருந்து அவங்க கிட்ட இன்னும் நியூட்ரலான ஆட்கள்கிட்ட சர்வே பண்ணுங்க. அவங்க கிட்ட ஒரு கேள்வி வைங்க, ஒரே ஒரு கேள்விதான். ஊழல் என்று சொன்னவுடன் உங்களுக்கு நினைவுக்கு வருகிற கட்சி என்ன அப்படின்னு கேளுங்க. அதுல 450 பேர் திமுக சொல்லுவாங்க. நான் மூடி நல்லவர்னு நான் சொல்லல, அவர் ஊழலே பண்ணலன்னு நான் சொல்லல. ஊழலை எதிர்க்கக்கூடிய பிஜேபி எல்லா ஊழலையும் பேசுங்கன்னு நான் சொல்றேன் சார். ஏன் சார் ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு? எல்லா ஊழலும் எதிர்ப்போம், ஆனால் அதில் பிரைமரி வில்லன் யாரு, பொலிட்டிக்கல் வில்லன் எங்களுக்கு யாரு? திமுக. அது அதிகமாக சொல்லுவோம். அவன் ஆட்சியில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். ஃபிக்ஸ் யுவர் எனிமி ஃபர்ஸ்ட்டுங்கிறது தான் சார் டெமோக்ரஸியில் முதல் பாடம். எங்களுடைய அரசியல் எதிரி திமுக. அண்ணா திமுக கூட திமுகவும் ஆட்சிக்கு தான் வரக்கூடாதுன்னு சொல்லுது. ஆட்சியிலேருந்து அகற்றணும்னு நினைக்குது. நாங்கள் திமுக அரசியலேருந்து அகற்றணும்னு நினைக்கிற கட்சி சார். நாங்கள் அந்த கட்சி இருக்கக்கூடாது. காங்கிரஸ் முக்து பாரத்னு அமித்ஷா சொல்கிறாருல, அது மாதிரி திமுக முக்து தமிழ்நாடு. திமுகவுக்கு சனி பயிற்சி தொடங்கிருச்சுன்றாரு. திமுகவுக்கு வந்து சனி பயிற்சியே கிடையாது. அவங்களுக்கு எப்பயுமே நாக்கில் சனி இருந்துட்டு இருக்கு. சனி பயிற்சி ஆகவே மாட்டார் சனி பகவான். உதயநிதி நாக்கில் சனி இருக்காரு. ஆட்சி செய்கிறதுக்கு வக்கு இல்லை. 4000 கோடி ரூபா செலவழிச்சிட்டு மெட்ராஸ் சென்னை மக்களை 1 கோடி மக்களை இப்படி துன்பத்தில் துயரத்தில் ஆழ்த்திருக்கிறீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, எத்தனை சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் அப்படியே போயிடும். மக்கள் மகிழ்ச்சி கடலில் தெளிக்கிறாங்கன்னு மா சுப்ரமணியம் சொன்னார்ல, எங்கே மகிழ்ச்சி கடலில் தெளிச்சா? அது அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர். பாரு ஷார்ப்பா ஒருத்தனை இறங்கி இருக்கிறோம். வணக்கம் ப்ரொஃபசர். வணக்கம் மாதேஷ், எப்படி இருக்கீங்க? சும்மா நில்றா. திமுகவில் ஒரு அமைச்சர் சிறைக்குள்ள இருக்காரு, இன்னொரு அமைச்சர் நேற்றைக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை வந்ததுன்னொடனே இதையே ஒரு பெரிய ப்ரொபகண்டாவாக கொண்டு போயிடலாம், பிரச்சாரமாக கொண்டு போயிடலாம். அடுத்து இன்னும் ஒரு 11 பேர்லாம் லிஸ்ட்டில் இருக்காங்க, அவங்க எல்லாம் வரிசையாக போவாங்க அப்படின்னு எல்லாம் உங்கள் தலைவர் அண்ணாமலை சொல்கிற ஸ்டேட்மெண்ட் தான் இதெல்லாம். இன்னைக்கு நம்முடைய திமுக அமைச்சரவையில் 11 அமைச்சர்கள் கிட்டத்தட்ட இதே போன்ற வழக்கில் இருக்கிறாங்க. சிக்கிக்கிட்டே நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா, வாசமாக சிக்கிக்கிட்டேன். சட்டப்பூர்வமான வழக்குகள் அடுத்து பாருங்க. நேத்திக்கே ஒரு 30 நாள் அவங்களுக்கு கால அவகாசம் கொடுத்துருக்காங்க, நீங்க சுப்ரீம் கோர்ட் போங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு ஒரு ரிலீஃபும் இருக்குது, அதற்காகவே அவங்க குற்றவாளின்னு சொல்லிட முடியாதுல. ஏய் ரொம்ப வெறுப்பேத்தாதே, சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன், எடுத்து மண்டை மேலே அடிச்சு போடுவேன். இந்த வழக்கில் வேறு மாற்றங்கள் வேறு தீர்ப்புகள் கூட இன்னும் வர வாய்ப்பு இருக்கு தானே? வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. உயர் நீதிமன்றம் ஒருத்தரை குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்லியிருக்கு. சரி, அந்த தண்டனையை செயலாக்கம் பண்ணுறதை நிறுத்தி வச்சிருக்காங்க 30 நாளைக்கு, அவ்வளோதான். அந்த குற்றவாளி சொல்லிட முடியாதுங்கிறீங்க. இன்னைக்கு தேதிக்கு பொன்முடி கன்விக்ட், ஹி இஸ் நாட் அக்யூஸ்ட். ஓகே, அப்புறம் நீங்கள் அவர் குற்றவாளி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் எனக்கு வாசிக்க முடியாது. இப்போ நான் வாசிக்கிறேன் பாருறா. இன்னும் 11 பேர் லிஸ்ட்ல இருக்காங்க, 10 பேர் லிஸ்ட்ல இருக்காங்க. அவங்களே திமுக மேல இன்னும் கலங்கப்படுத்துறீங்க. அவங்களே அக்யூஸ்ட் லிஸ்ட் இருக்குல்ல, கேஸ் நடக்குதுல்ல. அந்த மாதிரி கேஸ் நடக்கிறது இன்னும் பல கட்சியில இருக்கு. நம்ம கட்சியில கூட இருக்காங்கல்ல, பல மாநிலங்கள்ல. அதை நீங்க பேசுங்க, அதை நீங்க பேசுங்க. நீங்க அதுதானே இருக்கீங்க, பிஜேபி ல என்னென்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதா நீங்க இருக்கீங்க, நீங்க அதை பேசுங்க சார். திமுக என்ன தப்பு இருக்குன்றத நாங்க பேசலாம். என் வேலை உங்களுடைய மண்டபாளத்தை தண்டவாளத்துல ஏத்துறதுதான் என்னுடைய வேலை. ஊழலின் ஒட்டுமொத்த உருவமே திமுகன்ற மாதிரி நேற்றுக்கு வார்த்தையை போடுறாரு உங்க தலைவர். நல்லா தானே சொல்லிக்காரு, அப்புறம் இதை வரவேருங்க. அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதிலே போக வேண்டியதா இருக்கு. நீங்களுமே அப்படிதான் சொல்றீங்க. திமுக ஊழல் என்ன திமுகவுக்கு மட்டுமே? நான் வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்ச் பண்றேன். நீங்க ஆதன் டிவில இருந்து அவங்க கிட்ட இன்னும் நியூட்ரலான ஆட்கள்கிட்ட சர்வே பண்ணுங்க. அவங்க கிட்ட ஒரு கேள்வி வைங்க, ஒரே ஒரு கேள்விதான். ஊழல் என்று சொன்னவுடன் உங்களுக்கு நினைவுக்கு வருகிற கட்சி என்ன அப்படின்னு கேளுங்க. காலமெல்லாம் இந்த ஸ்டாலின் முகம்தான் நினைவுக்கு வரும். அதில் 450 பேர் திமுகன்னு சொல்லுவோம். மக்களே திமுக ஊழல் கட்சின்னு தான் நினைக்கிறான்.
யாரா முதல்ல அதிகமா லஞ்சம் வாங்குறான்னு பாத்தீங்கன்னா கலைஞரோட ஆட்சி காலத்தை தான். குற்றவாளியே 100,000 இல்லை 2,00,000 வாங்கியிருக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டு விட்டார். ஆகையால் தாமதிக்காமல் தண்டனையை உடனே வழங்குமாறு தாழ்வு எடுக்க கொள்கிறேன். இன்னைக்கு அதையும் சொல்லணும்ல, இந்த பக்கம் 10 பேர் லிஸ்ட் இருக்குல்ல, ஏடிஎம்கே எத்தனை பேர் லிஸ்ட் இருக்கு, அண்ணாமலை சொல்லட்டுமே. எங்களுக்கு தேவை இன்னைக்கு எங்களுக்கு எதிரில் ஆட்சியில் இருக்கிற கட்சி திமுக. சரி, நம்முடி நல்லவர்னு நான் சொல்லல, அவர் ஊழலே பண்ணலன்னு நான் சொல்லல, ஊழலை எதிர்க்கக்கூடிய பிஜேபி எல்லா ஊழலையும் பேசுங்கன்னு நான் சொல்றேன் சார். அதனால ஒரு கண்ணில் வெண்ணை ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, எல்லா ஊழலும் எதிர்ப்போம். ஆனால் அதில் பிரைமரி வில்லன் யாரு, பொலிட்டிக்கல் வில்லன் எங்களுக்கு யாரு, திமுக. அதை அதிகமாக சொல்லுவோம். அவ ஆட்சியில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அப்ப நான் மட்டும் இழுத்தவா ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. கிச்சனா எது கொடுத்தாலும் வாங்கிப்பா, எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேன்ற இலக்கா இருந்தா. நாங்க நேர்மையாளர்கள்னு வேஷம் போட்டுட்டு இருக்கிறாங்க, எங்களை வந்து தே ஃபைட் டூத் அண்ட் நெயில். அப்ப நாங்க அவன் அவங்கிட்ட உள்ள எதிர்கட்சியோட ரோல் என்ன சார்? எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் என்ன அவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம கத்திய நமகளுக்கே திருப்பிட்டாங்களே. சோ கமலாலயம் அறிவாலயத்தை மட்டும் தான் அட்டாக் பண்ணோம், அபய சண்முகம் சாலை பக்கம்லாம் போவாது, உறுதியா போவாது. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏண்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? ஃபிக்ஸ் யுவர் எனிமி ஃபர்ஸ்ட்ங்கிறது தான் சார் டெமோக்ரஸியில முதல் பாடம். எங்களுடைய அரசியல் எதிரி திமுக. நாங்கள் என் முதல் இப்போ பிரதான எதிரியை தான் நாங்கள் முதல்ல குறி வைப்போம். சரி, மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுடைய டார்கெட் திமுக தான் சார், இதுல ஒண்ணு ரகசியமே இல்லையாங்க. அண்ணா திமுக கூட திமுகவும் ஆட்சிக்கு தான் வரக்கூடாதுன்னு சொல்லுது, ஆட்சியில இருந்து அகற்றணும்னு நினைக்குது. நாங்க திமுக அரசியல இருந்து அகற்ற நினைக்கிற கட்சி சார். நாங்க அவங்க தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்ந்து அவங்க அந்த குடும்பமே செய்து வருகிற, அந்த கட்சி செய்து வருகிற அநீதிக்கு அந்த கட்சி இருக்கக்கூடாது. காங்கிரஸ் முக்து பாரத்னு அமித்ஷா சொல்றாருல, அது மாதிரி திமுக முக்து தமிழ்நாடு. பாஜகவின் மூத்த தலைவர் திரு எச் ராஜா சொல்றாரு, இது திமுகவிற்கு முதல் அடி, அடுத்து டி ஆர் பாலு மாட்ட போறாரு, திமுகவுக்கு சனி பயிற்சி தொடங்கிருச்சுன்றாரு. உனக்கு 1000 தாய்த்து கட்டாலும் பத்தாது, நீ லோல் பட்டு லோங்கா தான் போவ, உன்னை புடிச்சது விடாது, தொத்தின்னு பின்னாலே வரும், போ போ வந்துச்சு சாமி. என்ன இப்ப எல்லாம் ஜோதிடர்களா மாட்டீங்களா நீங்க? அந்த கான்டெக்ஸ்ட் சார், December 20 சனி பகவான் வந்து மகரத்துல இருந்து வக்ர நிவர்த்தி ஆகி மறுபடி கும்பத்துக்கு போறாரு. உதயநிதி நாக்குல சனி இருக்காரு, ஐயா ஸ்டாலின் நாக்குல சனி இருக்கிறாரு, ஒரு காலத்துல கலைஞர் நாக்குல சனி இருந்தாரு. அதனால அது வந்து அந்த திமுக கட்சியினுடைய ஜாதக விசேஷம், அவங்களுக்கு எல்லாருக்குமே நாக்குல சனி. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுல இருக்கிற ஒரு வாட்டமே வேற. இப்ப இதுல உட்காருறோம், கொஞ்சம் டயர்டாகுதுன்னு இப்படி சாஞ்சி நான் ஊந்துருவேன். ஆனா இங்க இல்ல, எனக்கு இருக்கிற சௌரியமே வர துகராம்ப. இவனை இப்படி நவுத்திட்டு இப்படி உட்காருவேன், எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? உரிமைகளை கேட்டால் அது நாக்குல சனியா? என்ன உரிமைகளை தானே சார் சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னா உரிமையை கேட்கறன்னு அர்த்தமா? நாக்குல சனின்னு அர்த்தம். சனாதனத்துல மத்திய அரசுட்ட, மத்திய அரசுட்ட நிதி உதவி கேட்கறீங்கன்னு கேட்டா நான் உங்க ஒப்பந்த வீட்டுக்கு ஆசையா கேட்கறேன்னு சொன்னா அது வந்து நாக்குல சனி இருக்குன்னு அர்த்தம். கோவத்தை இன்னும் கோபமா இருக்கட்டும், திமுக துப்பு இல்ல, ஆட்சி செய்யறதுக்கு வக்கு இல்ல, 4,000 கோடி ரூபா செலவழிச்சிட்டு மெட்ராஸ் சென்னை மக்களை, 1 கோடி மக்களை இப்படி துன்பத்துல துயரத்துல ஆழ்த்தி இருக்கிறீங்க. சென்னை மாதிரி 20 மடங்கு மழை பெய்யுதுங்க மும்பையில, ஒரு ஃபிளட் இருக்கா மும்பையில? ஏன் இல்ல, பக்கத்துல ஆந்திரால இருக்கு விசாகப்பட்டினம், சென்னை மாதிரி 3 மடங்கு அதிக மழை பெய்யக்கூடிய நகரம் ஒரு வருஷத்துக்கு. திருவனந்தபுரம், கொச்சி, எர்ணாகுளம், கண்ணனூர், கேலிக்கட்டு, என்டையர் அரபிக்கடல் சீல இருக்கக்கூடிய அத்தனை கார்பரேஷன் சிட்டிஸும் மழை கொட்டி தீக்கும். ஏதாவது வெள்ளம் வருதா, செய்தி வருதா? ஏன் ஒவ்வொரு வருஷமும் சென்னையில மட்டும் வருது? அதான் எனக்கு ஒன்றும் புரியல, பேசாம ஆமான்றதான். ஆமா, 2 லட்சம் தான் சார். வெளியவா மம்பட்டு நடுமன்ற
நீங்க என்ன சொன்னீங்க, எத்தனை சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் அப்படியே போயிடும், மக்கள் மகிழ்ச்சி கடல் திளைக்கிறாங்கன்னு மா சுப்பிரமணியம் சொன்னார்ல, எங்க மகிழ்ச்சி கடல திளைச்சா? இந்த துப்பாக்கூர் குத்தல எங்கிட்ட வேணா, நாங்க எலெக்ஷன்ல மாறி மாறி குத்துற மாதிரி குத்துக்க. மாறி மாறி குத்துற என்னடா சொல்ற? வலுவா குத்துனாதான் போவோம் உங்களுக்கு, குத்தி தொலைங்கண்ண. இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே.